ஓகே, குட் மார்னிங். ஸோ டே டூ, நேற்று நைட்டு வந்து அன்னப்பிரசாதத்தில் போய் சாப்பிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பேட்டரி சுத்தமாக லோ ஆகிடுச்சு. அண்ட் அங்கேயும் ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்த பேட்சுக்கு அவங்க வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், சாரி ரூமுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டு, அதனால் தூங்கிட்டேன். ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டோம், எழுந்திரிச்ச உடனே ரெடி ஆகியாச்சு. அடுத்து வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு சும்மா லோக்கலில் மறுபடியும் ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சப்தகிரி வெளியே வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, இன்சார்ஜ்லாம் கூட சொன்னாங்க. ஸோ இங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். தங்க, நீ என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? தோசை. தோசை தான் கீ ரோஸ்ட். நான் இங்கே இருக்க ஸ்பெஷல் வந்து சோலாபுரி சொல்லியிருக்கிறேன், ஏன்னா இருக்கிறதுலே மெகா சைஸில் பலூன் மாதிரி எடுத்து போனாங்க. எல்லா இடத்துலயும் டாய்ஸ் இருக்கு. சொன்ன மாதிரி சோலாபுரி வந்து இவ்வளவு பெருசான ஒரு சோலாபுரி. கீ ரோஸ்ட் வந்துச்சு, சாப்பிடலாமா? கீ ரோஸ்ட் எப்படி இருக்கு? ஹோட்டல் பில் வந்து 390. தோசை வந்து தோசை 100 ரூபா, சோலாபுரி வந்து 110 ரூபா, சாம்பார் வடை வந்து 80 ரூபா. பட் சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்தால் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நடந்துகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்கள மீட்டப் பண்ணுறது தான் நான் போய்கிட்டிருக்கேன். ஸோ திருப்பதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஹோட்டல்ஸ் தான் உங்களுக்கு தண்ணி, பிளாஸ்டிக் ஹோட்டல்ஸ் கிடையாது. அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கணும். ஒரு பாட்டில் வந்து 50 ரூபா, ரீஃபில் கொடுத்தீங்கன்னாக்கா மறுபடியும் அதே பாட்டில் கொடுத்து வேறு பாட்டில் வாங்கினீங்கன்னா ரீஃபில் பண்ணி கொடுப்பாங்க, 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டில் வந்து தண்ணிக்கு மட்டும் 20 ரூபா, அந்த பாட்டிலுக்கு 30 ரூபா. நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் லோட் பண்ணி இது பண்ணுறாங்க. திருப்பதியே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் கூட தான் வந்திருக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்னென்ன வச்சுருப்பாங்கலாம் தெரியாது, ஆனால் ஏகப்பட்ட கடை இருக்கும், கொச்ச 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 கொச்சன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதான் இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். பார்ப்போம் என்னென்ன வச்சுருக்கேன் இங்கே, என்னென்ன எனக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க. காட்டு காட்டு தங்க. ஏண்டா கடைசியில் கீச்சே என்னடா கேட்குறேன், இது கிளாஸ் ஆச்சு? ஆமாங்க. எவ்வளோண்ணா இது ஹேண்ட்பேக் இது? இங்க எது எது இருக்கோ இல்லையோ, 5 அடிக்கு ஒரு இடத்துல வந்து டைஸ் கடை இருக்குது. என் பொண்ணு அங்கங்கே நின்றுடுறா, கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு எடுவில் விட்ட போகுது. ஏ எங்கே இருந்தாலும் இந்த டைஸ் கடை கண்ணில் மாட்டிக்கிது, இவ தர 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 தரம் எழுத்துட்டு வந்துடுறா. இப்போதான் தெரியுது எங்கள் அப்பாவோட கஷ்டம். சின்ன வயசாக இருக்கும்போது சொல்லுவார், திருப்பதி வந்தால் ஒரு கடை விடாமல் எல்லா கடையிலையும் உட்காந்து இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னுவேன், என்னைய படாப்படுத்துவேன்னாரு. அதே தான் இப்போ என் பொண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்கா, பாடாப்படுத்துறான். அதை நீங்களே பாருங்க பார்த்தீங்களா, நேராக டைஸ் கடை கலர் கலராக பொம்மரி கடைக்கு தான் இடத்துக்கு போய் நிற்கிறான். அது கேள்றா, அதை கேள்றான். இரு அவங்க அவங்களுக்கு கேட்குது, அவங்களுக்கு எழுத்து முத்துக்கணும் போட்டு
பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் திருப்பதியில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். 15 ரூபா பொருள்லாம் வந்து 30 ரூபா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே காஸ்ட்லி தான். நம்ம சென்னையில் இருக்க பாண்டி பஜாரில் இருக்கிற ஐட்டம்ஸ் மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்கிறாங்க. பட் ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நின்று பொறுமையாக பார்கெயின் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கிங்க. ரேட்டெல்லாம் தாறுமாறு அவங்க இஷ்டத்துக்கு தான் சொல்கிறாங்க, பட் எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி ரேட்டு தான் வச்சுருக்கிறாங்க. ரேட்டை கொஞ்சம் பேசி பார்த்து வாங்கிக்கிங்க. தண்ணி எந்த அளவுக்கு கிளீனாக இருக்கு பாருங்களேன். ரூம் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரூம் கீஸை வந்து சரண்டர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்டில் நம்ம கொடுக்குறோம். ரூமுக்கு நீங்கள் பண்ணுற டெபாசிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டுக்கலாம். கேஷாக வாங்க முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன், இல்லைன்னா அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். திருமலாலேருந்து நீங்கள் கீழே இறங்கும் போது மஸ்ட்டாக ஒரு இடத்துல நிறுத்த வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான். இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து எல்லோரும் கீழே இறங்கும் போது நிறுத்திட்டு ஒரு விசிட்டை போட்டு ஒரு சாமி கும்பிட்டு தான் கண்டிப்பாக போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எத்தனை படிக்கட்டு நீங்கள் ஏறி வந்திருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து நடைப்பயணமாக வர்றவங்களுக்கு இது ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். இது ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி தான் இந்த இடம். நாங்கள் இந்த இடத்துக்கு ஒரு விசிட்டை போட்டு நிம்மதியாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லபடியாக மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதி வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஹா குடும்பம் சேனலுக்கு நன்றி, வணக்கம்.